கண்ணெதிரே தோன்றினாள். என்ன மனுஷர் சக்தி, நீதான் என் பொண்டாட்டி. இனிமே நான் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். நாளைக்கு கோவில்ல மறுபடியும் கழுத்துல தாலி கட்டி உன்னை என் மனைவியா அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். பொண்ணு கிட்ட ஏதாவது ஒரு குறை இருந்திருக்கும், அந்த உண்மை கடைசி நேரத்துல மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் சொல்லாம கொள்ளாம ஓடி போயிருந்திருப்பான். ஒவ்வொரு தடவையும் வாழ்க்கையில உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த, ஆனா நீங்க கடைசியில என்ன விட்டு கொடுத்துட்டீங்களே சார். நீங்க என்ன தப்பு பண்ணாலும் அது எதையுமே பெருசுப்படுத்தாம உங்க மேல இப்ப வரைக்கும் நான் உயிரையே வச்சிருக்கேன் சார். மனசளவுல நான் யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணதில்லை. ஆனா ஒவ்வொரு தடவையும் எனக்கு மட்டும் ஏன் அந்த கடவுள் எவ்வளவு வலியை கொடுக்கிறாருன்னு தெரியல. உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு நீங்களே வந்து சொன்னப்ப நான் அவ்வளோ சந்தோஷப்பட்ட சிவா சார். நீங்க இதுக்கு முன்னாடி என்ன காக்க வச்சதோ காயப்படுத்தினதோ எனக்கு பெருசா வலிக்கல சார். ஏன்னா அப்போ நீங்க நீங்களாவே இல்லை. பழசு எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்ல. ஆனா இப்ப நான் உங்க சக்தி தான தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க கழுத்துல தாலி கட்ட வரல நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப வலிக்குது சிவா சார். நேத்து நீங்க வீட்டுக்கு வந்து என் மேல சத்தியமா இனிமே நம்ம ரெண்டு பேரும் பிரிய மாட்டோம், இனிமே நம்மள யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னீங்களே. சொன்ன வார்த்தையோட ஈரம் கூட காயல. ஆனா அதுக்குள்ளையும் என்ன மறுபடியும் அப்படி தவிக்க விட்டீங்களே சார். எனக்குன்னு அம்மா இல்ல அப்பா இல்ல, இருந்தாலும் மனசுல ஒரு ஓரத்துல என்னைக்கு இருந்தாலும் எனக்காக என்னோட சிவா சார் இருக்காருன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப அதுவும் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுச்சு. உங்களை நினைச்சு இப்படி தினம் தினம் அணு அணுவா வாழ்றத விட நீங்களே வந்து உங்க கையாலேயே என்ன சாவடிச்சிருங்க சிவா சார். என்னால முடியல. என் பையனை ஒரு காரணமா வச்சுதானே
நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல டேரா போட்டுட்டு இருக்கீங்க. என் பையன் இங்க இருக்க போறதே இல்ல, அவன் ஃபாரின் போறான். இதுக்கப்புறம் உன் பொண்ண என் பையன் கூட எப்படி சேர்த்து வைக்க போறேன்னு நானும் பாக்குறேன். என்ன ரொம்ப ஃபீலிங்கோட பாக்குற? ஃபீலிங் எல்லாம் பாக்கல, கோவத்தோட தான் பாக்குறேன். கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? நான் இங்க உன் வீட்ல இருக்கேன், என்னை இங்க தனியா விட்டுட்டு போறேன்னு சொல்றியே, இது நியாயமா? நீ ஃபாரின் போறன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம். லவ் பண்றப்போ சின்ன சின்ன விஷயத்தை கூட நீ ஷேர் பண்ணுவ, ஆனா இப்பலாம் எதுவுமே ஷேர் பண்றது இல்ல. உன்கிட்ட சொல்றதுனால இப்ப எனக்கு என்ன நடக்க போகுது? நான் இப்ப ஃபாரின் கிளம்பி போறதே நிம்மதியா இருக்கணும்ன்றதுக்காக தான். எனக்கு உன்னை பார்த்தாலும் இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு நைட்டு நான் ஃப்ளைட்ல கிளம்பி போனா வரதுக்கு 4 மாசம் ஆகும். அந்த 4 மாசமும் நான் இந்தியா பக்கமே வரமாட்டேன். ரொம்ப நிம்மதியா ஜாலியா இருக்க போறேன். உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோ. தம்பி, நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இத பாருங்க, நியாய அநியாயம் பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க. அத பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னு போய் சொல்லி டிராமா பண்ணி என் தலையில கட்டி வச்சல, உன் பொண்ணோட முகத்துல மட்டும் இல்ல, ஓ முகத்திலயும் இந்த ஜென்மத்துல நான் முழிக்கவே மாட்டேன். இங்க பாரு காயத்ரி, நீ தலைக்கீழே நின்னு தண்ணி குடிச்சாலும் என் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியாது. மம்மி, நான் ஃபாரின் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு மட்டும்தான் கால் பண்ணுவேன், உங்ககிட்ட மட்டும்தான் பேசுவேன். நான் திரும்ப இந்தியாவுக்கு வரப்போ எனக்கு நல்ல ஒரு குட் நியூஸா சொல்லுங்க மம்மி. அப்போ இதுங்க இங்க இருக்கவே கூடாது, அதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க மம்மி. மாப்பிள்ள ஒரு நிமிஷம். என்ன அவ்வளவு அவசரம்? காலில் சுடுதண்ணி ஊத்துற மாதிரி அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கீங்க. ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் போகணும்ல. இல்ல மாப்ள, வெளிநாட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்றீங்க, டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சுன்னு சொல்றீங்க, அதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு ஒரு வாட்டி செக் பண்ணீங்களா? இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? இல்ல மாப்ள, நீங்க போற இடத்துக்கு டிக்கெட், விசா, பாஸ்போர்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதெல்லாம் இருந்தா தானே ஃப்ளைட்டுக்குள்ள ஏறி உட்கார விடுவாங்க. அதனால அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஒருவேளை இல்லைன்னா காயத்ரி கிட்ட சொல்லி எடுத்து வைக்க சொல்லுவேன்ல. கொஞ்சம் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க அங்க போய் செக் பண்றப்ப இல்லைன்னா தப்பா போயிடும்ல. டேய், அவளுக கிடக்குற ஆளுக இவளுக பேச்செல்லாம் கேட்காத. நீ சந்தோஷமா போயிட்டு வா சந்தோஷ். இவளுக்கு என்ன பண்றாளுகன்னு நானும் பாக்குறேன். இவளுகள எப்படி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் அம்மா பாத்துக்கற விடு. ஏன் சம்மந்தி, எப்ப பார்த்தாலும் எல்லாத்துலயும் அவசரப்படுறீங்க. அப்படி நான் என்ன தப்பா சொன்னேன்? முதல்ல மாப்பிள்ளையோட பேகை திறந்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்க சொல்லுங்க. நான் மாப்பிள்ளையோட நல்லதுக்கு தான் சொல்றேன் சம்மந்தி. நான் எடுத்து வச்ச திங்ஸ் எல்லாம் பக்கவா இருக்கு. இவங்க ஏதோ பிளான் எல்லாம் பண்ணி நம்மள டென்ஷன் பண்றாங்க. அதா சொன்னல்ல, இவளுகெல்லாம் வைத்தறிச்சல் பிடிச்சவளுக. இவளுகளோட வேலையே என்ன தெரியுமா?
ஏதாவது பொய் சொல்லி பிளான் பண்ணி தடுத்து நிறுத்தணும். அப்புறமா மாட்டிக்கிட்டு திரும்ப அசிங்கப்பட்டு நிக்கணும். மாப்ள, நான் உங்க திங்ஸ் பார்க்க சொல்லல, உங்க பாஸ்போர்ட் இருக்கான்னு பாத்தீங்களா? அது இருந்தா தானே பிளைட்குள்ளே விடுவாங்க. சந்தோஷ், பாருங்க மாப்பிள்ள, நீங்க ரொம்ப கிரிமினலா யோசிச்சா நான் அதை விட கிரிமினலா யோசிப்பேன். பாஸ்போர்ட்டை எரிச்சிட்டா திரும்ப புது பாஸ்போர்ட் அப்ளை பண்ண வந்துடும் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நான் ஒன்னும் தெரியாதவ இல்ல, இருந்தாலும் அதை நான் வேணும் தான் பண்ண. ஒரு விஷயத்த நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. என் பொண்ணுக்கும் தக்கல்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்கேன். முதல்ல அது வந்துட்டோம். உங்களோட பாஸ்போர்ட் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்க, அதுவும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வெளிநாடு போங்க, எங்க வேணாலும் போங்க. உங்களை எங்கேயும் தனியா அனுப்ப மாட்டேன் மாப்பிள்ள. இப்ப நீங்க முதல்ல உள்ள போங்க. காயத்ரி, மாப்பிளைய கூட்டு போ. சந்தோஷ், உன்ன ஆஹா, பரவாயில்லையே. இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் என் பொண்டாட்டி தான் எல்லாரையும் வச்சு செய்வா, ஆனா இவ்வளவு வச்சு செய்யறதுக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எத்தனை நாள் தான் இவளோட பிளேவையும் நாம பாக்குறது. புதுசா வந்திருக்க நம்ம சம்பந்தியோட பிளே கூட சூப்பரா தான் இருக்கு. இந்துவுக்கு செம்ம டஃப் கொடுக்கறாங்க. இவங்க போற போக்க பார்த்தா இந்துவை விட அதிகமா ஸ்கோர் பண்ணிடுவாங்க போலயே. சக்தி, ப்ளீஸ், முதல்ல நீ இப்படி அழாத. மறந்து போனதெல்லாம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமும் நான் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன். உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா என்னை விட்டு போயிருப்பாங்க. ஆனா நீ ஒருத்தி மட்டும்தான். நான் தெரிஞ்ச தப்பு பண்ணாலும் தெரியாம தப்பு பண்ணாலும் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போறேன். உங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும்ல. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா உங்களோட விஷயத்துல மட்டும் நான் வரைஞ்சு போயிடுவேன். நீங்களே வீட்டுக்கு வந்து அழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி மொத்த சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு போனீங்க. ஆனா மறுநாளே கோயில நிக்க வச்சுட்டு போன் போட்டாலும் எடுக்காம எந்த தகவலும் சொல்லாம நீங்க ஏன் வரலன்னு கூட தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருந்தேன் சார். முதல் நாள் நீங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துட்டு போனீங்களோ அதை விட பெரிய வலிய அடுத்த நாளே நீங்க கொடுத்துட்டீங்க சார். ஏன் சார்
சார், நீங்க வரல. நீங்க தான காலையிலேயே என்ன அந்த கோயிலுக்கு வர சொன்னீங்க. நீங்க வர சொன்னதுனாலதான நாங்க வந்தோம். இல்ல சக்தி, வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை, அதனாலதான் என்னால வர முடியல. நான் இப்ப அத உங்ககிட்ட சொன்னா நீயே ஷாக் ஆயிடுவ. வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன வேணாலும் இருக்கட்டும் சார், நான் எத்தனை முறை உங்களுக்கு போன் போட்டேன், நீங்க போன் அட்டெண்ட் பண்ணியாவது என்ன பிரச்சனைன்னு சொல்லிருக்கலாம்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்ன நீங்க காக்க வச்சிட்டீங்க. நீங்க என்ன காக்க வச்சதுனால உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. ஏன்னா எனக்கு அது பழகிருச்சு. ஆனா அப்பா, அண்ணன், கல்யாணி எல்லாருமே உங்களுக்காக அங்க காத்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரையுமே கலங்க வச்சிட்டீங்களே சார். எல்லாருமே கடைசி வரைக்கும் நீங்க வருவீங்கன்னு நம்பிட்டு இருந்தாங்க. கல்யாணியும் அப்பாவும் அண்ணனும் மாறி மாறி கேள்வி மேல கேள்வியா கேட்டாங்க. அவங்க கிட்ட என்னால எந்த பதிலும் சொல்லவே முடியல சார். சக்தி, பொண்ணு அனிதாவோட நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா? அனிதாவை நினைச்சு வீட்டுல நாங்க எல்லாரும் சுக்கு நூறா உடைஞ்சு போயிருக்கோம். உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கு. நீ கொஞ்சமாவது அனிதாவை பத்தி நினைச்சு பாத்தியா? அவளுக்கு நீதா சிவா எல்லாமே. நீ வீட்டுல இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஆனா பெரியவங்க எங்களுக்கு உறுதுணையா இருந்திருக்கலாமே. அதையெல்லாம் பண்ணாம இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம நடந்துட்டு இருக்க உங்ககிட்ட எல்லாம் நான் என்ன பேசுறேன்? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. சிவா சார் மேல எந்த தப்பும் இல்ல. நீ பேசாத. உங்ககிட்ட நின்னு பேச எனக்கு பொறுமையும் இல்ல, என் மனசுல சக்தியும் இல்ல. பாரு கல்யாணி, நான் கேப் புக் பண்றேன். இல்ல சீனியர், வேண்டாம், நான் பாத்துக்கறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ வெயிட் பண்ணு, நான் கேப் புக் பண்றேன். இல்ல மேடம், ஓடிபி சொல்லுங்க. ஹலோ, என்ன சீனியர், புக் பண்ண கேப் நிக்காம போயிட்டு இருக்கு? இல்ல கல்யாணி, வேற ஏதோ தப்பு பண்ணிருக்காருன்னு தோணுது. அதான் என்ன பார்த்ததும் வண்டியை நிறுத்தாம ஓட்டிட்டு போறாரு. ஆனா ஒரு ஆக்சிடென்ட்ல இவர் இறந்து போயிட்டதாதான் எங்க அம்மா சொன்னாங்க. எங்கேயோ ஏதோ ஒண்ணு இடிக்குது.
என்னாச்சு ருத்ர உனக்கு? நீ இந்த மாதிரி கோபப்பட்டு நான் உன்னை பார்த்ததே இல்லையே, ஏதாவது பிரச்சனையா? ருத்ரா, முதல்ல டென்ஷன் ஆகாத, உட்காரு. இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சல. நீ நான் இப்ப உட்காந்தா எல்லாம் சரியா போயிடுமா? என்ன இல்ல, அந்த சிவா தான் திருந்திருவானா? சிவாவா? ருத்ரா இப்படி கோபப்படுற அளவுக்கு சிவா என்ன பண்ணிருப்பான்? இந்த விஷயத்தை ரொம்ப பொறுமையா தான் டீல் பண்ணணும். என்னாச்சு ருத்ரா, சிவாவால ஏதாவது பிரச்சனையா? ஆமா. நீ ருத்ரா, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புரியற மாதிரி தெளிவா சொல்லு. ரொம்ப கோபமா இருக்கு, சிவாவை திட்டுற. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? பாவி, அவளா திருந்தவே மாட்டா. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த வேலைக்காரி பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டானா? வரட்டும், அவன் வரட்டும். அவன எதுக்கு இப்போ வீடு ரெண்டு ஆகுற மாதிரி கட்டிட்டு இருக்கீங்க? இதோ இங்க வந்து நிக்கிறானே, நான் பெத்த தவ புதல்வர். இவன் தான் ருத்ராவோட கோபத்துக்கே காரணம். ஆனா எனக்கு ருத்ரா மேலதான் கோவம். என்ன ருத்ரா அப்படி பாக்குற? எந்த இடத்துல இவன் சக்தியோட கை கோர்த்து ஒன்னா நிக்கிறத நீ பாத்தியோ, அதே இடத்துல பலார் பலார்னு நாலு அற விட்டு கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும்ல.